நான் ஒரு 9 மணி இருக்கு. யாரா அவன்? பெரிய கை ப்ரோ. மகிழ்ச்சி. ஹாய் கேஸ், நான் தான் உங்கள் மகிழ்ச்சி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது முன்னாடி நம்ம வந்து நம்ம ஃபேமிலிஸ்ட் வந்து ஒரு பெருமாத நன்றிகள் பல சொல்லிக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காரணம் உங்களுக்கே தெரியுங்க. நம்ம வந்து 100K ஃபேமிலி ரீச் பண்ணியிருக்கிறோம். நம்மளுடைய ரொம்ப நாள் கனவுன்னு கூட சொல்லலாங்க. நம்ம வந்து இன்னும் மேலும் மேலும் போக போகிறோம். அதுக்கு வந்து முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் தான். நம்ம வந்து இப்போ வந்து 100K போனதுக்கும் முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் தான். நரம் கட் பண்ணி எக்ஸிட் பண்ணி எழுதிட்டு வெளியே வந்திருப்போம். அப்புறம் 70 அது இந்த 70 பாயிண்ட் மைனஸ் ஆகி போயிருக்கோம். என்னடா இதுக்கு எதுவும் ஃபெஷல் வீடியோ 100K போனதுக்கு இருக்காடா இல்லையாடன்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், இருக்குங்க. அது ஃபெஷல் வீடியோங்கிறத விட இது வரைக்கும் என் வாழ்க்கையில் வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஏன் உங்களுக்கு தெரியாது, என் அப்பா அம்மா கூட அந்த விஷயம் தெரியாது. அந்த விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு நம்ம வீடியோவில் பேச போகிறோம். ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ இருக்காங்கன்னு இல்லை, ஓகேங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 17,000 பாயிண்ட் ரீச் பண்ணியிருக்கோங்க. இது வரைக்கும் நம்ம வந்து இவ்வளோ பாயிண்ட் போனதில்லை. அந்த பாயிண்ட்ஸை நம்ம போனதுக்கு முன்னாடி, அது போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய சோதனைகள்லாம் சந்தித்தோம், எவ்வளோ பெரிய ஃபன்னான விஷயம்லாம் நடந்துச்சு, அப்புறம் எந்தெந்த இடத்துல திக் திக் மூமெண்ட் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு ரிவெஞ்ச் மூமெண்ட்லாம் நடந்திருக்கு. அதான் இந்த இப்போ நீங்களே பார்த்துருக்கீங்க, ரிவெஞ்ச் மூமெண்ட் நம்ம இங்கே அடிச்சிட்டோம், ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து நம்மளே அடிச்சுட்டு அமௌண்ட் போட்டாங்க, நம்ம சும்மா விடுவோமா? அவன் வாழ்க்கையிலே நம்ம வந்து வெறுத்து போகிற மாதிரி அமௌண்ட் போட்டுருக்கோம். அப்புறம் கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே கண்டென்ட்டு, அது வந்து ஒரே வீடியோவில் போட விரும்பலை, ஓகேங்களா? ஒரு கண்டென்ட்டு, அது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து பல கிளிப்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் வராதிங்க. ஒவ்வொரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து வேறு வேறு கிளிப்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம், ஓகேங்களா? நிறைய மூமெண்ட்ஸ், ஓகேங்களா? அப்புறம் கைஸ், நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம வந்து 150K ஃபேமிலி, நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 150K ஃபேமிலி போகிறது தான், ஓகேங்க? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் முடிஞ்சிருச்சா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து திக்தி மூமெண்ட்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க, நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன். லெஃப்ட் சைடு அண்ணன் கட்டிட்டாங்க, ரைட் சைடு அண்ணன் கட்டிட்டாங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு இதில் இருக்கீங்க. நீங்கள் இருப்பீங்க, ஓகேங்களா? நான் வந்து கொஞ்சம் வேறு வழி இல்லை, இந்த இடத்துல செத்தா நம்மளுக்கு வந்து ஒரு 20 பாயிண்ட் மைனஸ் ஆகும். வேறு அடிச்சு தான் ஆகணும். ஓட புறமுதல் காட்டி ஓடணும்னா கண்டிப்பாக வந்து நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க. நம்மளுக்கு வந்து கவர் எடுத்து ஓடுறதுக்கு இடம் இருந்துச்சுன்னா நம்ம போகலாம். அந்த மாதிரி ஒரு ஓப்பன் பிளேஸில் மாட்டினா நம்ம வந்து ட்ரை பண்ணி தான் பார்க்கணும், வேறு வழியே கிடையாது. அந்த இடத்துல ஒருத்தன் வந்து 160 டேமேஜ் விழுந்துச்சு, ஓகேங்களா? நான் வந்து ஏறி அடிக்க போவேன், என்கிட்ட வால் கிடையாது, என்ன பண்ணுறது, நம்மகிட்ட அரக்க மட்டும்தான் இருக்கிறான். அரக்கனா யார்? எம்டன் மட்டும்தான். இவன் வச்சு ஓரளவு அடிச்சது, ஓகேங்களா? இவன் வந்து நார்மல் பிளேயர் தான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள மாதிரி பிளேயர் தான் ரொம்ப டேஞ்சரஸானவங்க. இவங்க அடித்தா எங்கேருந்து எட்டு உழுவுனே தெரியாது. ஸ்டார்டிங்கில் விளாட ஆரம்பிச்சாங்களா இப்படி தான் நேம் வச்சிருப்பாங்க. அதிலே இன்கேமில் உள்ள நேம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டில் நேம் வச்சுட்டு வருவாங்க. நாங்கள் கூட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிஃபால்ட்டில் தான் நேம் வைக்கலான்ட்டு இருக்கோம், ஓகேங்களா? ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஐஃபோனு பிசி யூஸ் பண்ணுறதுனால டிஃபால்ட்டில் வந்து நம்ம நார்மலாக ஃபாண்ட் வச்சு நேம் வச்சா தெரிய மாட்டேங்குது. ரொம்ப நம்ம டிஃபால்ட்டிலே நேம் வச்சு நம்ம நேம் எல்லாருக்குமே காட்டலாம், ஓகேங்களா? ஓகே கேஸ், இந்த இடத்த விட்டு நான் எஸ்கேப் ஆகி போயிடுவேன். அடுத்து எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபன் மூமெண்ட் தாங்க, ஃபன்னி மூமெண்ட்டாக தான் இருக்கும். யாரும் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக் நிறையா இருந்துச்சு, அவன் செத்துருக்க மாட்டான். சரி, ஒரு ஆள் யாராச்சும் ஒரு ஆள் ஹீல் பண்ணிவிட்டு நம்ம போகலாம் அப்படின்ட்டு அவன் வந்து பார்த்தான். கடைசியில் பார்த்தீங்கன்னா இவன் செத்து போயிடுவான், அவன் ஹீல் பண்ணுறாள் உயிரோடு வந்துடுவான். அவன் உயிரோடு இறங்கிட்டு என்னென்ன பண்ணுறான்னு பாருங்க. தோணிருக்கும் பேசாமல் என்னை இறக்கி விடாமலே இருந்துக்கலாம்டா அப்படின்ட்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவன் கீழே இறங்கி என்ன ஓட்டம் ஓடுவான்னு பாருங்கள். நான் தான் சொன்னேன் இறக்கி விட்றா யாராவது ஒரு ஆள் அப்படின்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா இறக்கி விடாமல் போயிருந்தால் கூட கடைசியில் டாப் 2 வந்திருப்பான், ஓகேலாம், மெடிக்கல் போட்டே டாப் 2 வந்திருப்பான். ஆனால் அந்த இடத்துல இறக்கி விட்டதுனால வேறு வழி இல்லை. அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அங்கிட்டுக்கிட்டு பூந்து பூந்து ஓடுவான். ஒரு ஆள் இவன் அடிக்கிறதுக்காக போராடுவான் பாருங்கள். டபுள் பேரில் எய்மே உழுவாது, ஏன்னா இவன் அலாக்கு போட்டு ரொம்ப ஸ்பீடாக ஓடிட்டுருக்கான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக அட்டி விழுந்துடும். இந்த இடத்துல 4 பேர் தான், ஓகேலா, மொத்தமாக எங்களோட சேர்த்து 4 பேர் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா சரி டாப் 2 வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கும் பார்த்தீங்கன்னா டாப் 3, ஓகேலா, இந்த இடத்துல எங்களுக்கு ப்ளஸ் ஆனது மைனஸ் ஆயிரும் அப்படிங்கிறதெல்லாம் நான் பற்றி யோசிக்கவே இல்லை. நைட் டைமில் பார்த்தீங்கன்னா வச்சிங்களா, இது மாதிரிலாம் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் நோஸோட ஒரு ப்ரெஷரோட ரேங்க் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இது மாதிரிலாம் ஒரு ஃபன்னான விஷயம் நடந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும், ஓகேங்களா? நைட் டைம்னு ஏன்டா சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னு நம்ம வந்து அதிகமாக நைட் டைமில் தான் விளாடுவோம். பகல் டயத்தில் அவ்வளோ விளாட மாட்டோம். ஒன்லி கண்டென்ட் எடுத்து வீடியோ போடுறது மட்டும்தான். அதுக்கப்புறம் எதனா டோர்னமெண்ட் இருந்தால் வருவோம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 மணி நேரம் ஒரு நாளைக்கு புஷ் பண்ணுவாங்க. இதுதான் உண்மை, 16 மணி நேரம் புஷ் பண்ணுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நைட் டயத்தில் தான் அதிகமாக, ஃபுல்லாகவே நைட் டயத்தில் தான் இருப்போம். ஓகே, இந்த இடத்துல நான் பண்ண தப்பு நீங்கள் பண்ணிடாதீங்க. லான்ச் பேட் பிடிச்சி வந்தேங்க, ஓகேங்களா? லான்ச் பேட் பிடிச்சி வரும்போது பார்த்தீங்கன்னா நான் இறங்க இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட்மேல் வச்சிருந்தேன்னா பிரச்சனை கிடையாது. நான் லேண்ட்மேல் இல்லை, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு பதட்டமே இல்லாமல் தான் வந்தேன். ஏன்னா என் டீம்மேட்ஸ்லாம் எலிமினேட் ஆகிட்டாங்க, செத்துட்டாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா பதட்டத்தோட எங்கிட்டாச்சும் அங்கிட்டு போய் சாவறதை விட இங்கேயே போய் ஏறி உட்காந்துருந்தான்னு பார்த்தா கீழே ஸ்டெப்ஸ் ஒன்று கிட்டுச்சு. பார்த்தா மேலே இருக்கிறான் ஆள்.
அதுவும் ஸ்கைலரை போட்டு என்ன அடிக்க பார்த்தான். நான் நல்ல வேலைக்கு ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் மேக் இருந்துச்சு, நம்ம வந்து அழித்து பிடிச்சிட்டோம். அவன் வந்து என்ன சொல்கிறது, அந்த எம்டனை விட நம்ம வந்து இதே அந்த பச்சை கலர் எம்டன் அந்த யூஓ எம்டன் வச்சுருந்தான் வச்சுங்களேன், என்னை அடிக்கிறது அதிக வாய்ப்பு இருந்தது. ஜஸ்ட் மிஸ்ஸில் மிஸ் ஆயிடுச்சுங்க ஹெட்டு. அந்த வீடியோ பார்த்தோம்னா தெரிஞ்சு ஹெட்டு என் தலைக்கு மேலே போணுச்சு அந்த புல்லட்லாம். ஓகே, இதுதாங்க பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் நம்ம வந்து இறுதி கட்டம். இது இறுதி கட்டம்னு நீங்கள் நினைக்காதீங்க, இன்னும் இதுக்கு அந்தனே ஒரு வீடியோ இருக்குது ஓகேங்களா. இதுக்கு அடுத்து லாஸ்ட்டாக ஒரு ஃபன் வீடியோ இருக்குது, அதை பாருங்கள் ஓகேங்களா. யாளுங்க எல்லாருமே சேர்த்து போயிட்டாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, யாளுங்களை அந்த சென்டர் சொல்ல ரெண்டு பேரை போட்டி தள்ளிடுவாங்க ஓகேங்களா. வாய் ரொம்ப தாங்க குளரும், ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு மேலே பேச முடியல, இன்னும் தூங்கலைங்க இல்லைங்களா ஓகேங்களா. ஸோ அதனால தான் நம்ம இந்த வீடியோ பேசி முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு தான் போய் தூங்கணும். ஓகே, நான் அந்த இடத்துல சென்டர் சொல்ல ஆளுங்களை ரெண்டு ஆளுகள் போட்டு தள்ளிட்டாங்க. நான் வந்து வெளியில் போகலாம் அப்படின்ட்டு இவங்க ஆளுங்களை ரிவியூ பண்ண போகலாம் அப்படின்னு நினைக்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், மேலே ஒருத்தன் வந்து நிற்பான். என்னை அங்கிட்டு நான் அவரே விட மாட்டான், என்னடா அது நமக்கு வந்து சோதனை அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், என் ஆள் சொல்லுவான், ஒருத்தன் வந்து நான் சொல்லுவான் நான் இங்கேயே மெடிக்கிட்ட போட்டு இருந்துடலாம் அப்படின்னு சொல்லுவான். இன்னொருத்தன் என்ன சொல்லுவான், ப்ரோ ஓடிடு ப்ரோ இந்த சைடாச்சும் ஓடிடு அப்படின்னு சொல்லுவான். அந்த இடத்துல எங்கிட்டு ஓட முடியும் சரிங்களா. இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா அட்டாக் அடிச்சு பாரு அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இந்த மூணு ஸ்ட்ராட்டஜியுமே ஒவ்வொருத்தனும் அவங்கவுங்க என்ன பண்ணுவாங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா விஎஸ்எஸ் வச்சு அடிக்கிறான். என் மைண்டில் பார்த்தீங்கன்னா அந்த மூணு ஸ்ட்ராட்டஜியுமே தோணுச்சு ஓகேங்களா. எல்லாம் கலந்த கலவை தான் நம்ம வந்து எல்லாருமே எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சந்திச்சுட்டு தான் வந்திருக்கோம். ஸோ அந்த இடத்துல என்ன நடக்கணும் எனக்கு தெரியும் ஓகேங்களா. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சோலோ பீஸ் தான், எத்தனை பேர் வந்தாலும் வேறு வழி இல்லை, நம்ம அடிச்சு தான் ஆகணும். அந்த இடத்துல வந்து நம்ம ஓப்பன் பேசுங்க, அந்த இடத்துல ஓடினா நம்மளுக்கு வந்து அடி தான் விழுவோம், செத்துருப்போம் ஓகேங்களா. நான் வேறு வழி இல்லை எனக்கு, நான் அதனால தான் பார்த்தீங்கன்னா இருக்கிற மெடிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 14 மெடிக்கிட்டு இருக்கு, நான் அதுக்கு பயந்து ஓடணும் சரிங்களா. 10 குளோவால் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏறம் ஓரளவு இருக்குது, கடைசியில் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஏறம்ல தான் அவனை முடிப்பேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆளுங்க எல்லாருமே நினச்சிட்டாங்க ஓகேங்களா, அவ்வளோதான் நான் செத்துருவேன் முடிஞ்சு போச்சு இதோட சொல்லி அப்படின்ட்டு. நானும் பார்த்தீங்கன்னா என் மைண்டில் கொஞ்சம் தோணுச்சு, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 90% எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு இருக்கிற வால் மெடிக்கிட்ட பொறுத்த வரைக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து இதுக்கப்புறம் லாஸ்ட்டு சோனுக்கு மொதல் சோன் தேர்ட் சோனாக இருந்தால் மட்டும் தான் ரொம்ப டேஞ்சர், இது பார்த்தீங்கன்னா செகண்ட் சோன் தான் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10 HP தான் குறையும், அதனால் பிரச்சனை இல்லை, நான் வந்து பொறுமையாக மெடிக்கிட்ட போட்டே போகலான்ட்டு இருந்தேன். ஆனால் இதே வந்து தேர்ட் சோன் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் 25 HP குறையுங்க, அதுதான் ரொம்ப டேஞ்சர். ஓகே முடிஞ்சு போச்சா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனை போட்டு தள்ளிடுவேன், புறம்போது காட்டி இருப்பான், நம்ம வந்து போட்டு தள்ளிடுவான். இதே நான் வந்து ஓடி இருந்தானே அவன் வந்து என்னை துரத்தி அடிச்சிருப்பான் ஓகேங்களா. இதான் நடந்திருக்கும் விஎஸ்எஸ் இதுக்கு இவ்வளோத்துக்கும் விஎஸ்எஸ் பார்த்தீங்கன்னா. ஓகேங்க, அந்த இடத்துல அவன்ட்டு இருக்கிற டோக்கன் எல்லாத்தையும் போட்டிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஓடி போச்சு நாங்கள் வந்து ரிவியூ பண்ணிடுவோம் ஓகேங்களா. ரிவியூ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக இருக்கும், அது வந்து நான் சொன்னால் நம்ப மாட்டேங்க இந்த இடத்துல வந்து எஸ்கேப் ஆயிருக்க மாட்டேன் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு கிளிப் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் கட் பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா. ஒரே வீடியோவை காட்டினா உங்களுக்கு போர் அடிச்சு பேருன்ட்டு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்களே பாருங்க, நான் வந்து ஒருத்தனை இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடும் போக முடியாது, என்னால் இந்த சைடும் போக முடியாது, ரெண்டு சைடுமே எனிமி ஓகேங்களா. வேறு வழி இல்லை, நான் வந்து திரும்ப கீழே இறங்கி தான் போயாகணும் ஓகே கேஸ். வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு சில விஷயத்த மறந்துடாதீங்க. இவ்வளோ நேரம் யார் வீடியோ பார்த்தீங்கன்னு தெரில, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிடிச்சவங்க தான் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேராச்சும் இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த 100 பேர் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாதிரி மகிழ்ச்சின்னு ஒருத்தர் சேனல் வச்சிருக்கான், கத்திரி கிடக்கிறான் தொண்டை தனியாக வழியே வந்து மறக்காமல் போய்ட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸில் போட்டு விடுங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஓகேங்களா. நம்மளோட அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா 150K ஃபேமிலி தான் கைஸ். ஸோ வந்து இந்த இடத்துல நான் வந்து பதட்டமாக போயிட்டுருப்பேன் அது உங்கள்கிட்ட, ஏன்னா இது வரைக்கும் எனக்கு எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பிடிச்சவங்க தான் பார்த்துருப்பீங்க, அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இடையில இந்த விஷயத்தை சொன்னேன். ஓகே, இந்த இடத்துல நான் ஒரு ஆள் டேக் அடிச்சிருவேன், அவ்வளோதான் முடிஞ்சு வச்சா அதோட சொல்லி. நெக்ஸ்ட் என்ன ஆனால் கேட்டிங்கன்னா அது இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், லைக் தட்டிவிட்டு பார்த்துருங்க. அந்த 100 பேர் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் 100 பேருமே லைக் தட்டிவிட்டு பாருங்க ஓகே. இந்த இடத்துல நான் வந்து டோக்கன் வச்சு ரிவியூ பண்ணிட்டுருக்கேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறது ஓகேங்களா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எலிமினேட் ஆயிருப்பேன், வெறும் 5 HP பார்த்தீங்கன்னா நான் எஸ்கேப் ஆவேன். பாருங்கள் எல்லோரையும் ரிவியூ பண்ணிவிட்டுருனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன் ஃபேரை போடணும் அப்படின்னு சொல்லுவான் அருன்னு சொல்லுவான். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் போன் ஃபேரை போடாமல் விட்டுருவேன், சரி மெடிக்கிட்ட போட்டு நம்ம வந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா சாகம் போவேன், சாகர நிலைமைக்கு போயிடுவேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்கேப் ஆயிடுவோம் ஓகே கேஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முடிஞ்சிட்டா நான் வந்து எஸ்கேப் ஆயிடுவேன் ஓகேங்களா. சரி நெக்ஸ்ட் விஷயம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி இருங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டே போகலாம், நம்ம வந்து எஸ்கேப் ஆகிறோமா இல்லைன்ட்டு ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கிட்ட குறையும் போகிறேன், சரி ஓகே இதுக்கப்புறம் நான் எஸ்கேப் ஆகிற நீ பேச்சு நம்புறீங்களா. சரி ஓகே கேஸ், நம்ம வந்து அடுத்த கிளிப்பை போய் பார்க்கலாம். என்னடா அடுத்த கிளிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதாங்க லாஸ்ட் கிளிப்பு. என் ஆளுங்க பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் மக்களைங்கிற பையன் பார்த்தீங்கன்னா ஆஃப் அன்ட்ல வந்திருப்பான், அது நான் பார்க்கவே இல்லை ஸ்டார்டிங்கில் போர்டில். நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ண போயிட்டேன் பார்த்தீங்களா, காலில் நடந்த மேட்ச் இன்றைக்கி காலையில் நடந்த மேட்ச் இது. நான் வந்து வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கில்லு வந்துச்சு ஓகேங்களா. நான் வந்து எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்டால் இது மாதிரி அங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா என்னால் தான் சாவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கா வந்து என்னை ஃப்ரெண்டு பிடிச்சிருவான், ஜோன் வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மக்கா வந்து ஒரு சூடு சுட்டுட்டு நான் ஒடியே வந்துடுவேன் வண்டியிலே சுட்டுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆயிருவாங்க, ஜோன் சரி பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இவன் டீமெண்ட்ஸில் ஒருத்தர் இருப்பான் போல அவன் ரிவியூ பண்ணி விட்டான் ஓகேங்களா. அதுக்கப்புறம் அந்த இடத்துல நான் வந்து இவங்க 3 பேருமே அடித்து டேமேஜ் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருக்கும், என்னடா அது சம்மந்தமே இல்லாமல் பாட்டுக்கு இவங்க வந்து அடிக்கிறான் அவங்க கண்டுக்கே மாட்டேறாங்க, இவன் வந்து எப்படியும் இன்விசிபிள் தான் ஆகிட்டு அடிக்கிறானா அப்படின்ட்டு. அதுதாங்க இல்லை, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அடித்து டேமேஜ் எடுத்துக்குவேன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களும் எங்களை அடித்து டேமேஜ் எடுத்துப்பாங்க. இதுதான் மேட்ச், இதோட முடிய போகுது.
ஸோ வந்து இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 100K ஸ்பெஷல் வீடியோ வந்து நாளைக்கு போடலாம். அது ஸ்பெஷல் வீடியோங்கிறத வந்து ஸ்பெஷல் வீடியோங்கிறத விட நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயந்தாங்க. ஓகேங்களா, எல்லாத்தையுமே ஒரு ஒரு விஷயமா நான் வந்து சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்கேன். நான் என்னென்ன நினச்சேன் இதுக்கு முன்னாடி, என்னென்ன நடந்துச்சு என் லைஃப்பில் அப்படின்ட்டு. நம்ம வந்து இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, ஓகேங்களா, சொல்லலாம் லவ் ஸ்டோரி, எல்லா ஸ்டோரியுமே உங்கள்கிட்ட சொல்லலாம். ஸோ வந்து அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், பாய் கைஸ் அண்ட் லவ் யூ கைஸ். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். போயிட்டு வரேன், பாய். Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even if it's fake.